பள்ளிக்கூடத்தில் பயிலுகின்ற மாணவ முட்டிக்கால் கட்டாரம் மாணவ மாணவியர்களுக்கும் இந்த நாடகத்துக்கு ஒளிபெருக்கி இப்படித்தான் அமைக்க வேண்டும் சொல்லி அருமையான முறையில் ஒளிபெருக்கி அமைத்துக் கொண்டிருக்கின்ற நமது மயில் ஒளிபெருக்கி உரிமையாளருக்கும் அதில் பணிபுரிகின்ற இயக்குநர்களுக்கும் இந்த நாடகத்திற்கு அன்னை அமர்ந்திருக்கின்ற என்னுடைய அன்பு சகோதர சகோதரர்களுக்கும் விண்ணகத்து தேவர்கள் வண்ணமலர் தூவி பன்னிசத்து கீழே பாடியில் வந்திருக்கும் என்போன்ற கலைஞர் பெருமக்களுக்கும் இந்த நாடகத்திற்கு அருமையான முறையில் எங்க அழகு திருமுகத்தை எல்லாம் வீடியோ எடுத்து வெளிநாட்டுக்கு அனுப்பி கொண்டிருக்கின்ற அன்பு வீடியோக்கார அன்பு உள்ளவர்களுக்கும் இந்த நாடகத்திற்கு இங்கே ஹார்மோனியம் வாசித்துக் கொண்டிருக்கும் சரக்கு கிளையில கடை அடைச்சாங்கல்ல ஹார்மோனியம் வாசித்துக் கொண்டிருக்கும் பேரன்புக்கு மரியாதைக்குரிய எனது உயிர் மேலான அன்பன் ஹார்மோனிய சக்கரவர்த்தி மாவடி ஓட்டியை சேர்ந்த பேரன்புக்கு மரியாதைக்குரிய எம் கே ரத்தினபாண்டன் அவர்களுக்கு நமது விழா கமிட்டியின் சார்பாகவும் நேதாஜி ஆட்டோ அறக்கட்டளை சார்பாகவும் கொண்டாடை அறிவித்து கௌரவப்படுத்துகிறது. அன்பு தம்பி நமது புதுவையைச் சேர்ந்த பலவாத்திய சக்கரவர்த்தி பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அருள் அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை அறிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. தாளத்தை இசைத்துக் கொண்டிருக்கும் பேரன்பிற்கு மரியாதைக்குரிய அன்பண்ண மிகப்பெரிய சினிமா உலகத்துல பார்த்திவண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை அறிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. அடுத்த மரியாதைக்குரிய மூத்த நகைச்சுவை நடிகர் சங்கரதாஸ் சுவாமிகள் எழுதிய அத்தனை நாடகத்திலும் நடிக்கக்கூடிய எனது உயிரின் மேலான அன்பண்ணன் எனக்கு முன்னதாக வந்த நமது அன்பண்ணன் ஆர் பி ஹரிஹரன் அண்ணன் அவர்களுக்கு பொன்னாடை அறிவித்து கௌரவப்படுத்தப்படுகிறது. அடுத்த
முறையாக இங்கே பாபனாக காட்சியளித்துக் கொண்டிருக்கும் அன்பு சகோதரர் சண்முகராஜ் அவர்களுக்கு இல்லையா? அப்ப துண்டு அவ்வளவு துண்டு இருக்கு, மறுபடியும் திருப்பி கொடுக்கவா கடையில? தோன்றில் போரோடு தோன்றுக, அகத்திலா தோன்றையும் தோன்றாமல் இருப்பது அன்று என்ற திருவள்ளுவர் உருளக்கிழங்க இசைக்கலைஞர்களுக்கும் இந்த நாடக நடிகர்களுக்கும் முன்னாடி அறிவித்து கௌரவப்படுத்திக் கொண்டிருக்கின்ற நமது முதுகுலத்தூர் மாலர் வாரிகின்ற அத்தனை உள்ளங்களுக்கும் நாடகத்தை காண வந்திருக்கின்ற பேரன்பிற்கு மரியாதைக்குரிய இங்க என்ன பேசிக்கிட்டு அங்கே முக்காடு போட்டு பாட்டு பேசிக்கிட்டு அன்னை செல்லியம்மா உருவத்தி அமைந்திருக்கின்ற எனது அன்பு தாய்மார்களுக்கும், எனது சார்பிலும், என்னை சார்ந்த கலை குடும்பத்தின் சார்பிலும், எனது குடும்பத்தின் சார்பிலும் சிறந்த நன்றிகளந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு நாடகம் ஆரம்பிச்சாச்சு. ஏற்கனவே அண்ணன் வந்துட்டாரு, நான் ரெண்டாவது பப்புனா வந்திருக்கேன். நாடகம் பார்க்க வர்றவங்க எப்படி வரணும், எப்படி வரணும், எப்படி வரணும்னு நான் கேட்கிறேன். நீ என்ன ஒண்ணு கேட்கிறேன், வீட்டை வந்து பிறப்ப வரையிலேயே சிரிச்ச முகத்தோட நீ பப்புனா நான் பப்புனா, நான் ஏன் பப்புனு நீங்க பெட்டிக்காரு, எனக்கு வாத்தியாரு நீங்க தான். வேலை வாங்க ஒண்ணு இல்ல, அதான் நான் நிறைய பேரை வேலை பார்த்துட்டேன். இன்னைக்கு நீங்க வேலை வாங்கணும், இன்னைக்கு வேலை பாம்பாட்டம்லாம் இருக்குது. எத்தனை பாம்ப பாத்துருக்கேன் இன்னைக்கு, யாரும் பாரு பாம்பு சட்டையை கலக்குதான் கலக்கையாண்டு பாத்துக்கணும். சட்டையை உரிக்கட்டி ஒண்ணு உரிச்சுக்கணும். இந்த பாம்பு லைட்டா பெட்டிக்கார பாம்பு சட்டையை கலட்டும். அந்த பயத்துல அடிவிட்டு கீழே வந்திருக்கேன். இருந்தாலும் நீங்க பெரியவங்க, உங்களுக்கு நான் மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சிரிச்ச முகத்தோட, அதனாலதான் சொல்றேன், சிரிச்ச முகத்தோட கொண்டாட்டி பிள்ளைய கூப்பிட்டு ஏமா சொல்ல நாடகமா என்ன மேடையில பள்ளியிருமணத்துக்கு வந்தேன். இப்ப வந்துருக்கிறது கதம்பம். கதம்பம்னா என்னன்னு யாருக்கு தெரியுமா? எங்களுக்கே தெரியலையே. தெரியாது, அதனாலதான் எனக்கு தெரியாம நான் வந்தேன். ஒரு கனவு மரம் கொடுங்க, இதுவெல்லாம் தனிப்பட்ட மரியாதை. இந்த கதம்பங்கள் என்ன தெரியுமா? எல்லா பூக்களையும் ஒன்று சேர்த்து கட்டுவதுதான் இந்த கதம்பம். அதனாலதான் இந்த கதம்ப காமிக்கிட்டு சொல்லி வந்தாங்க. இந்த நாடகம் வந்து வீரவாண்டிய கட்டவங்க நாடகம் கிடையாது, ஹரிச்சந்திர மயான கண்டன் நாடகம் கிடையாது, வள்ளிவர்மணம் கிடையாது, சத்தியவான் சாவித்திரி கிடையாது, பவளக்குடி கிடையாது, பாமாபிஷேகம் கிடையாது, தூக்கு தூக்கி கிடையாது. வீட்டு பக்கத்துல உட்கார்ந்து ஒரு பிள்ளையார கோயில கட்டி கும்பாபிஷேகம் வைக்கிறீங்க, காரணம் என்ன? எங்களை காப்பாத்துறதுக்கு நாலு நாடக நடிகர் நல்லா இருக்குன்னா இந்த கும்பாபிஷேகத்தை வச்சா ஒரு வள்ளிமான நாடகம் போடணும், ஒரு ஹரிச்சந்திரா போடணும். இப்படி தானே நீங்க அந்த கோயில கட்ட சொல்றேன். பாருங்க என் பொண்டாட்டி எல்லாம் படுத்துற பாரு, அவர்லாம் ஏழு நாள் சொன்னாரு, நாலு மாசமா வீட்டுக்கே போக முடியல. பொண்டாட்டி அந்த அளவுக்கு நீ சேட்டை பண்ற, சேட்டங்கரா மாலை போட்டுறாரியா? எங்க மாலை போடுறாரு? ஏழு நாள் தான் சொன்னாரு, நாலு மாசமா வீட்டுக்கு போகணும். காரணம் என்ன? சேட்டை இல்லாத செத்த குணத்துக்கு சமம்.
சத்தம் இல்லாதவை சபைக்கு வரக்கூடாதுங்க. காரணம் நான் மாலை போட வேணாம்னு சொல்லல, பக்தியோட இருங்க. ஆமா எதுவும் சொல்றேன், அதனால சிரிச்ச முகத்தோட உள்ளே கூப்பிட்டு கதம்ப தாண்டிட்டா வாங்கம்மா எல்லாரும் போகும்போது வரணும். வீட்டை விட்டு புறத்து வரையிலே ஒரு மாதிரியா சுணக்கத்தோட, ஒரு கையில பாயும் ஒரு கையில தலகாணி, தண்ணி பாட்டல தண்ணி வேற, அந்த குத்து விளக்கு பூசைக்கு போனோம்ல அந்த குத்து விளக்கு வேற, வீட்டுல உள்ள நாக்குட்டிய வேற குத்து வர்றது, இந்த நாக்குட்டி நானா பார்க்க வர்றது, இந்த மாவுண்ண மட்டும் வெளிக்கிருந்தா திங்கிறது திண்டுட்டு அந்த பாட்டல தண்ணியை வச்சு சலப்பு சலப்புன்னு அடிச்சுட்டு எப்படி இருக்கு நாடகம்? அப்போ ஒரு நாடக சிறப்பா இருக்கா யாருமே காரணம் ரசிகர்கள் வச்சு தான் நடிக்கிறது. என் பாட்டும் பரதமும் பண்புள்ள நாடகமும் நாட்டிற்கு நல்ல பயனை தரும் சொல்லியிருக்காங்க. இதை சொல்லிட்டு ஒரு பப்புங்காரி வந்து நாலு அசிங்கத்தை பேசிட்டு போறேன் கோபாலிங்க, நாலு கவிச்சியை பேசிட்டு போனப்ப எனக்கு முதுகுலத்தோட செலவைக்க போறேலா, நாலு வார்த்தைகள் பேசினாலும் உங்களை சிரிக்க வைக்கணும் சிந்திக்க வைப்பதுதான் என்னுடைய கடமை என்று சொல்லிக்கொண்டு இந்த வருஷம் 2020 முதல் நாடகம் எனக்கு முதுகுலத்தூர் மேல. ஆமா எனது நேதாஜி அறக்கட்டையின் மூலமாக எனக்கு முதல் மேல. ஆமா அன்னை சொன்னது மாதிரி உங்களுக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களையும் இந்த 2020 புது வருஷ நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு எல்லாரும் நல்லா இருக்கணும். நல்லா விளைஞ்சிருச்சு, விளைஞ்சு என்ன செய்ய அலையிறாங்க வயக்காட்டுல கதவு அடிக்கிற மிஷின் கிடைக்கலையா? அதுக்கு ஏற்றுட்டு வச்சுட்டாங்க. இல்ல நீ இருக்கிற நான் இருக்கிற நானா கருதுப்பேன் மிஷின் கிடைக்கலாம்யா, அதுக்கு நாளை ஏற்றுட்டு வச்சிருக்கேன். எதுக்குதான் புறக்கணும் இல்லையா? நீ அந்த ஏற்றுகள் நீ பார்க்க பாத்துக்கணும். அன்பு ஐயா டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் ஐயா சொன்னது போல வல்லரசு ஆயிடுச்சு. சில பேர் நினைப்பாங்க வல்லரசு ஆகலைங்க, வல்லரசு ஆயிடுச்சு, வல்லரசு ஆக போறோம். வல்லரசு ஆகிறதுக்கு காரணம் நம்ம வீட்டுல பெத்த தாய் தாப்பன் தான் முக்கியம். மாதா பிதா குரு தெய்வம். இந்த மாதாவும் பிதாவும் நல்லா இருந்தா பிள்ளைகளை நல்லா படிக்க வச்சு டாக்டர் அப்துல் கலாம் ஐயா மாதிரி புதுவளத்தூர்ல 100 அப்துல் கலாம் உருவாக்கலாம், 100 அன்னை தெரசா உருவாக்கலாம், 100 பேரை டீச்சர் ஆக்கலாம், 100 பேரை வாத்தியார் ஆக்கலாம், 100 பேரை ராணுவ அதிகாரி ஆக்கலாம், 100 பேரை ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் போக வைக்கலாம், 100 பேரை ஆசிரியர் ஆக வைக்கலாம், 100 பேரை கண்ணதாசன் 24 மணி நேரமும் தண்ணி அடிச்சது கண்ணதாசன், 24 மணி நேரம் தண்ணி அடிச்சது ஆரவுடி பாரதி கணேசன். இன்னைக்கு அவங்கள மாதிரி ஒரு கவிஞன் யாருமே கிடைக்க முடியாது. அதனால கலைக்கு மிஞ்சின தெய்வம் உலகத்துல எதுவுமே கிடையாது. இன்னைக்கு நினைச்சுக்கிட்டு இருக்கலாம், இன்னைக்கு இந்த தம்பியை கூப்பிட்டு சொல்றேன், உங்க அப்பாவுடைய அம்மா பேர் என்னப்பா? தெரியாது. அவங்க கேளுங்க கல்யாண பரிசுல இந்த சீரியல்ல வர அந்த பொம்பளை கேளுங்க கலெக்டா சொல்லுங்க. காலையில 11 மணிக்கு வர்ற சீரியல் என்னென்ன டிவி? ஜி தமிழ். ஆமா ஸ்டார் அப்படியே புருஷனுக்கு சோறே கிடைக்குதுங்க. சோறு எப்ப கிடைக்கும்? எப்ப கிடைக்கும் போய் கேட்கிறேன். சோறு விடுமா? உடனே தம்பி குடிக்க என்ன சம்பாத்தியம்? 4 மாசமா நாடகத்துக்கு போல என்ன சோறு உனக்கலாம்? என்ன சீரியல் ஓடிக்கிட்டு எப்படா சோறு எடுக்கிறேன்? சோத்து கலந்த ஒரு மிதி வச்சு விட்டேன் சனி மூலையில விடக்கு. இன்னமும் கேட்டு அவளே குடிக்கணுமா? அதுக்கு முன்னாடி மயங்கி சாப்பிட்டு வாங்கி பார்த்தேன், அப்படியே கிடைக்கா உப்பு முறையில் கிடைக்கேன். அப்பதான் கல்யாண வீடு போட்டாங்க இல்ல, அதுலதான் விழுந்தார். கண்ணை பொன்னமராஜி கண்ணா வந்த உடனே சோறு போடுமா? விளம்பரம் போட்டு குடிக்க எப்படி தோணு வைக்கிறேன்? விளம்பரம் போடத்துப்பா. அப்படியே நானும் பொறுமையா இருந்தேன். ஒண்ணுன்னு உலகத்துல பொறுமை
கடலிலும் பெருந்தேன். கொஞ்ச நேரம் பொறுமையா இருந்தேன், அப்பதான் விளம்பரம் போட்டாங்க. பாட நான் சாமி கும்பிட்டேன், சாமி என்ன செல்லியம்மா தாயே இப்ப தான் சோறு கிடைக்க போகுது அப்படின்ட்டு எங்க அப்பா ஒரு ஒத்திக்கு வீடு குடிச்சேன் கோட்டமேட்டுல. அது டிவி ரூமுக்கு நேரம் சமையல் கட்டாரு. அப்பதான் 7 நாளைக்கு முன்னாடி அரைச்ச மாவை பிரிட்ஜில வச்சிருந்தேன். கல்யாணம் முடிக்கல வாங்க, சம்பாதி இருக்க தொட்டிங்க வாங்க நல்லா சம்பாத்தியது. போய் உள்ள போய் தோசைக்கல்ல மாவைய ஊத்தையில அட சண்டாளைக்கு இந்த டிவியில சீரியல் போட்டாங்க. இப்ப தோசைக்கல்ல மாவை ஊத்த இப்படியே ஊத்திருக்காயா? தோசையில் கொண்டு வர்றா மாவே இல்ல, கண்ணங்கவே எண்ணெய் ஊத்தல சக்தி பத்தி போச்சு. கொண்டு வந்து வச்சுக்கா என்ன பண்ண நீ? அத அதுக்கு முன்னாடி ஒரு குழம்பு வச்சிருக்கா.